Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ரோட்டு கடைகள்லாம் பருப்பே இல்லாமல் ஒரு தக்காளி சாம்பார் கொடுப்பாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வெறும் பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் மூணோட ஃப்ளேவர் தான். இட்லிக்கு சூடாக ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு நம்ம சேர்த்துக்கிடலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மூணு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி மூணு எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி. இது வந்து நான் இன்றைக்கி ஒரு மூணு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப ராஸ்மல் போகிற அளவுக்குலாம் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியும் சேர்த்துருக்கிறேன். இப்போ லைட்டாக வதக்கிட்டு இது கூட இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு நம்ம சேர்த்துக்கிடலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். அப்புறம் பத்தலைனா வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த ஒரு மசாலா தூளும் போட வேண்டாம். சாம்பார் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், அந்த வாசனைக்காக தான். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம், அவ்வளோதான். இதுக்கடுத்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம விசில் வைக்க வேண்டியது தான். இது மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கலாம். மூணு விசில்னால கரெக்டாக தான் நமக்கு இருக்கும். விசில் வந்ததும் ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து நாலு விசில் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு. இதை வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளியை தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி திருப்பியும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நல்ல திக்னஸ் வேணும்னா கூட, இல்லைன்னா இதை மாதிரி நம்ம கடைஞ்சிக்கலாம். கடையும் போது ஒன்று ரெண்டுமா அந்த தக்காளி வெங்காயம்லாம் இருக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வத்த வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கோங்க. இப்போ திருப்பி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையை வந்து நம்ம மிக்சியில் தனியாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது பொட்டுக்கடலை பவுடர் இருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக கால் கப் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த பொரிகடலையோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரை நம்ம குக் பண்ணால் போதும். கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.